தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு போகிறோம் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங் எப்போ நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோர்ட்டாவுக்கு எப்போ பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க இப்போ முக்கியமாக இந்த வீடியில் சொல்ல போகிறதே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முக்கியமாக அப்ளை பண்ணுறது முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அதற்கு சில டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது அதெல்லாம் நீங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கணும் ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் மட்டும்தான் இதை நீங்கள் தயார்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு லேட் இல்லாமல் அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் கோர்ட்டாவுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அந்தளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம் இந்த தமிழ்நாடு ஸ்டே ஸ்டேட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப்படின்ற வெப்சைட்டில் அவங்க வந்து நமக்கு ஆல்ஃபர் பண்ணுவாங்க இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பெரும்பாலும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் எல்லாமே இம்மிடியேட்டாக வந்து அப்டேட் ஆகும் நமக்கு ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நாமளும் உங்களுக்கு கொடுப்போம் இப்போ சொல்ல போகிறது வந்து ஆல் இண்டியா கோட்டாவை நீங்கள் விட்டுருங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து எங்கெல்லாம் வரும் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டில் த்ரூ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களால் சீட் எடுக்கணுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் அப்ளை பண்ணணும் த்ரூ பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மருக்கு அப்ளை பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் அப்ளை பண்ண முடியும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ரைட்டிங்களா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது ஜிப்மர் எய்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறது நான் அதை பற்றி பேசலை இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக நமக்கு இருக்கும் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து நடத்துகிறாங்க அந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணும்பொழுது இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் பண்ணணும் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதற்கு முன் முன்பா முன்பாக வந்து நீங்கள் தயார் செய்ய வேண்டிய சில முக்கியமான சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் தயார் பண்ணி வைக்கணும் ஸோ அது என்னென்ன ஃபஸ்ட்டு நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி ஸோ இதுதான் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது எடுத்து வைக்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ அதாவது இந்த வீடியோக்கு முன்ன முன்னாடி வீடியோ அல்லது இரண்டாவது வீடியோ தான் கண்டிப்பாக அது இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா டெஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாருமே எடுக்கணுன்னா கண்டிப்பாக தேவை இல்லை ஸோ எல்லாருமே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யார் எடுக்கணும்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஸ்டேட் கோட்டா அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கிற ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தங்க இல்லையா அந்த தேவை தேவையில்லை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் அதாவது என்ன சொல்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க முக்கியமாக அப்படின்னா அது பிரைவேட் க ஸ்கூலாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் எடுத்து படித்த மாணவர்கள் வந்து நிச்சயமாக வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தேவையில்லை மீது எல்லாருமே அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் சரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் இதற்கு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு சில சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதற்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னு சொன்னால் அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அவங்களுக்காக மட்டுந்தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதற்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்றது ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு ஒரு போனோஃபிட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளே இந்த ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல எல்லாேருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது நீங்கள் ஆறாவில் இருந்து ப ப்ளஸ் டூ வரைக்குமே வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் இருக்கணும் மூணு ஸ்கூலு சிக்ஸ் டு எயித் வரைக்கும் ஒரு ஸ்கூலு நைன் டு டென் வரைக்கும் ஒரு ஸ்கூல் லெவன் டு வந்து ஒரு ஸ்கூல் இந்த மாதிரிலாம் பிரிச்சுலாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த மூணு ஸ்கூலுமே போயிட்டு நீங்கள் சர்ட்டிவிட்டே வாங்கிக்கணும் அவ்வளோ தான் வாங்கி நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கணும் இதற்கு வந்து அவங்க அவங்க கொடுக்குற அந்த நமக்கு வந்து அப் மெடிக்கல் செலெக்ஷனில் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனில் வந்து லாஸ்ட்டில் ஒரு பேஜ் இருக்கும் கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை போன வருஷம் இருந்தால் கூட நீங்கள் அதுலேருந்து அவங்க அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வச்சுருப்பாங்க நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கூல்லேயே வச்சுருப்பாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எதை வேணால் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அடுத்தது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வேணும் அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் அவங்கள்தான் நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் வரும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நடக்கிற அந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக எதற்காக ஃப்ரீடம் ஃபைட்டராக அந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்குரிய சர்டிஃபிகேட் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கவர்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இத்தனை சதவீதம் இருக்குது ஃபிசிக்கலி சேஞ்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதே போல் பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் பேரண்ட்டுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அது எந்த ஐடி ப்ரூஃபானால் இருக்கலாம் ஓ ஐடி ட்ரைவிங் லைசென்ஸ் ஆதார் கார்டு அந்த மாதிரி எதுவனா இருக்கலாம் அடுத்ததாக ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துடைய மார்க் ஷீட்டு மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து தான் நீங்கள் சைன் போட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்கணும் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ரைட்டிங்களா அதாவது இதை அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் தான் ஆனால் இதை அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா எல்லாமே ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதில் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க அல்லது இமேஜ் ஃபார்மெட்டிலையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம உங்கள் ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது வேணாம்னா நீங்கள் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவைன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவும் இருந்தாலும் சரி அதில் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் எந்த காலேஜ் இங்கே அப்ளை பண்ணாலும் இது உங்களுக்கு தேவை ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே இப்போவே நீங்கள் தயார் செஞ்சு ரெடியாக வச்சுருங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விரைவாக நான் வந்து அந்த பதிலை நான் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை தேங்க்யூ